அண்ட் ஒரு 32-inch டிவி வாங்கினீங்கன்னா, ஃப்ரம் 32-inch டிவி வாங்கினீங்கன்னா, வாஷிங் மிஷினு, கிச்சன் கேஜெட்ஸு, ஸ்மார்ட் வாட்சஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம், எது வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு. சில சைசஸ்க்கு மேலே போகும்போது ஒரு டிவி எடுத்திங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு 5 கேஜெட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி இருக்கும். சில சைஸஸ்க்கு மேலே போகும்போது சைஸ் ஒரு 19-inch வாங்கினா ஒரு 17-inches எடுத்துக்கலாம். டிவியை கொடுத்து டிவியை எடுத்துக்கலாம், காம்போ ஆஃபர் மாதிரி எடுத்து. எவ்வளோ வரும் அந்த டிவி? நீங்கள் ரெண்டும் சேர்ந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 கொடுத்துடலாம் ப்ரோ. 5,500 ரெண்டு டிவி. 17-inches டிவி மட்டும் போதும் எனக்கு. டிவி மட்டும் போதுங்களா? டிவி மட்டும் சிங்கிள் பீஸாக எடுத்து 3,000 கொடுத்துக்கலாம். இந்த டிவி ஒர்க்கில் ஒரு 8,000 கொடுத்துலாம் ப்ரோ. 32-inch 8,000. 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஓ, இந்த டிவிக்கு? டிவிக்கு. ஓ, நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணலாம். இந்த டிவிக்கு 3 years ரீப்ளேஸ்மெண்ட், நாட் சர்வீஸ் வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் நமக்கு எடுக்கலாம். ஒரு சிம்பிளாக ஒரு 43 கொடுத்துடலாம் பாய்ஸ். 65 பாய்ஸ் வித் காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃபர்ஸோட. 40-inch ப்ரோ, இது சவுண்ட் பாரோட வருது, வித்தவுட் சவுண்ட் பார். ரேட்டு கொடுக்க போறீங்க இந்த 40-inch டிவி? 40-inch டிவி ஆக்சுவலாக ஒரு 13,000. ஹலோ சிஎம் ஃபேமிலிஸ், எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு டிவி ஷோரூம்க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே எக்கச்சக்கமான ஸ்பெஷலுங்க, ஆடி ஆஃபர் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 3,000 டிவி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 19-inch டிவி வாங்கினா ஒரு 17-inch டிவி ஃப்ரீ. அண்ட் ஒரு 32-inch டிவி வாங்கினீங்கன்னா, ஃப்ரம் 32-inch டிவி வாங்கினீங்கன்னா, வாஷிங் மிஷினு, கிச்சன் கேஜெட்ஸு, ஸ்மார்ட் வாட்சஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம், எது வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னா. டிவிக்கெலாம் யாரும் வாஷிங் மிஷின் தரமாட்டாங்க, பிரதர் கொடுக்குறாரு. அதுக்குன்னு டிவி குவாலிட்டி கம்மியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், அதை நான் சொல்கிறத விட அங்கேருந்தே கேட்டுக்கிறேன். போய் வணக்கம் பிரதர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். ஓகே பிரதர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டீடைல், நம்ம கடையோட நேம், ஷோரூம் நேம், எங்கே லொக்கேட் இருக்கிறது சொல்லுங்கள் பிரதர். நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா சிவானந்தா காலனி லொக்கேட் ஆயிருக்கு. சிவானந்தா காலனியில் கேவி பேங்க் பேக் சைடு. ஓகே, நம்மளது லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம ஹை என்ன பிராண்ட் ப்ரோ? ஹைவா ட்ரெண்டிங் இன்னோவேஷன். ட்ரெண்டிங் இன்னோவேஷன் ஹைவாங்கிற நேம்ல பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஆக்சுவலாக நம்ம இவ்வளோ நாள் வந்து ஃபுல்லாக ஹோல்சேலில் தான் மெயினாக கான்சென்ட் பண்ணிட்டு இருந்தோம். மேக்ஸிமம் ஒரு மோர் தென் ஒரு 20 அட்வான்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ புதுசாக வரதுனால நம்ம வந்துட்டு ரீட்டைல் பண்ணலாம், டைரக்டாக மக்கள்கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல நமக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன ரேட்லேயே தெரிஞ்சு போச்சு, இப்படிலாம் யாரும் குறைக்க மாட்டாங்க. ஏன்னா 17-inch டிவி 3,000 3,000 கொடுக்குறாங்க. நான் வந்து உள்ளே போய் கொண்டு போகிறேன், உள்ள ஒரு டிவியாக காட்ட சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே பிரதர், இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஆஃபர்லாம் சொன்னீங்களே, ஆடி ஆஃபர், அது சும்மா அவங்க வாயில் ஒரு தடவை சொல்லுங்கள். ஆடி ஆஃபர் அதாங்க, நம்ம டிவி எடுக்கிறவங்களுக்கு ஹோம் தியேட்டர், ஸ்டெபிளைசரு, ப்ளஸ் கிச்சன் கேஜெட்ஸு, அப்படி எங்கேயாச்சும் ஒரு 15 ப்ராடக்ட் இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு. ஓகே, ப்ளஸ் அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஓ அப்படியா? ஸோ சில சைசஸ்க்கு மேலே போகும்போது ஒன்று ஒரு டிவி எடுத்திங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு 5 கேஜெட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி இருக்கும். சில சைசஸ்க்கு மேலே போகும்போது சைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நான் ஒரு 19-inch டிவி வாங்குறேன் பிரதர், அதுக்கு என்ன ஆஃபர் கொடுப்பீங்க? ஒரு 19-inch வாங்கினா ஒரு 17-inches எடுத்துக்கலாம். டிவியை கொடுத்து டிவியை எடுத்துக்கலாம், காம்போ ஆஃபர் மாதிரி எடுத்துக்கலாம். எவ்வளோ வரும் அந்த டிவி? நீங்கள் ரெண்டும் சேர்ந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 கொடுத்துடலாம் ப்ரோ. 5,500 ரெண்டு டிவி. யோசிச்சுக்கோங்க, இனி எல்லா வீட்லேயும் டிவி இருக்கும். இந்த ஹைவா பிராண்ட் இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் எல்லா வீட்லேயும் டிவி இருக்கும். 5,500 ரெண்டு டிவி மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே பிரதர், இப்போ வந்து நம்ம டெலிவரி பண்ணுறோமா வெளியூர்களுக்கு? வெளியே எல்லா ஊருக்கும் டெலிவரி இருக்குது. எஸ்டி கொரியருக்கு, ஏஒன் டிரான்ஸ்போர்ட், ரொம்ப டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் வந்துட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம். டெலிவரி இருக்குது. இஎம்ஐ தரமா பிரதர்? இஎம்ஐ பண்ணிக்கலாம். நம்ம இஎம்ஐயில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் இஎம்ஐ தான், பர்சனல் இஎம்ஐயில் நம்ம பஜாஜ் டிவி ஸ்கிரிட்ஸ் அது மாதிரி நம்மகிட்ட இஎம்ஐ சப்போர்ட் இருக்கு. இஎம்ஐ சப்போர்ட் இருக்கு, அவங்க எலிஜிபிள்னு எடுத்துக்கலாம். எலிஜிபிள்னு எடுத்துக்கலாம். ஓகே ஓகே பிரதர், எனக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் ஒரு டிவி சொன்னீங்களே, அங்கேருந்து எனக்கு அப்படியே காட்ட முடியுமா? ஓகே, 3-5K. அப்போ நான் 5-5 கொடுத்தேன்னா ரெண்டு டிவியும் ரெண்டு டிவியும் எடுத்துக்கலாம். 5-5 கொடுத்தீங்கன்னா ரெண்டு டிவியும் எடுத்துக்கலாம். ஓ, எனக்கு நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல. 19-inch டிவி வாங்கினீங்கன்னா 17-inch டிவி ஃப்ரீ. 5,500 கொடுத்தேன். 5,500. இப்போ வாரண்டி எப்படி ப்ரோ கொடுக்குறீங்க இதுக்கு? வாரண்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 year கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. 1 year கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஓகே, 2 year சர்வீஸ் வாரண்டி கொடுத்துறீங்க. கம்ப்ளீட்டாக கொடுத்துறோம். இப்போ 3 years அப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? 3 years சர்வீஸ் லைஃப் டைம் பண்ணி கொடுத்துலாம் ப்ரோ. நம்மகிட்ட வாரண்டி வாங்க, நாங்கள் எவ்வளோ வரீங்க லைஃப் டைமில் என்ன சர்வீஸ்லாம் பண்ணி கொடுத்துலாம். எங்ககிட்ட ஆக்சுவலாக ஒரு 4-5 சர்வீஸ் மேன் வச்சிருக்கோம், நாங்கள் ஒரு 4 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஓகே, இதுக்குன்னே இருக்காங்க. ஸோ நம்ம குடோன் அது பார்த்தீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியாவே இவங்க எவ்வளோ பெருசாக பண்ணுறாங்க. எனக்கு டவுட் ப்ரோ, யாருமே குடோன் காட்ட மாட்டாங்க. ஆமாங்க, எனக்கு இப்போ நீங்கள் குடோன் காட்டுவீங்களா? கண்டிப்பாக காட்டுவோம் ப்ரோ. நம்ம ஏன்னா இது குடோன் இருக்கு, குடோன் இருக்கு, அவ்வளோ பெருசு இருக்கு, இவ்வளோ பெரிய கடல் சொல்லுவாங்க, இதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு அப்படிலாம் இல்லை. நம்ம நீங்கள் நேரில் வந்து பாருங்க, நீங்களே சொல்லுங்க, தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. நான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த ரேட் கொடுக்க முடியும், ப்ளஸ் கஸ்டமருக்கு ரொம்ப ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியும். ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா எனக்கு ரெடி பண்ண முடியாத பிரச்சனைனா
ரீப்ளேஸ்மெண்ட் நீ வந்து ஒன் ஹவர் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஒன் ஹவர் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபுல்லாக கொஞ்சம் செக்கிங் மட்டும் போகும், அது ஒன் ஹவர் மேக்ஸிமம் அதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் சின்ன ஃபால்ட்டாக அந்த ஒன் ஹவர் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பெரிய ஃபால்ட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஸ்பாட்டில் நீங்கள் ஒன் ஹவர் கூட வெயிட் பண்ண வேண்டாம். இந்த செக்கிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது எனக்கு பண்ணி கொடுத்துருவேன். உடனே நீங்கள் வேறு டிவி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் குடோனை காட்டணும், ஃபைனலாக குடோனோட வீடியோவும் வரும். சும்மா கண்டிப்பாக பெருசாக இழுக்கு வரும்ல, ஜஸ்ட் அங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு இவர் ஒரு காட்டுவார் இடத்துல போயிட்டு. ஓகே பிரதர், 19-17 ஓகே. 24 இன்ச் 24 இன்ச் இருக்கு ப்ரோ. எவ்வளோ வருது நமக்கு? ஒரு 5000 கொடுத்துடலாம் ப்ரோ. 24 இன்ச் 5. அதுக்கு என்ன ஆஃபர் ப்ரோ கிடைக்கும் அதுக்கு? ப்ரோ நம்ம 32 இன்ச்ல ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்க வந்து 19-17 ரேட்டை கம்மி பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரேட் பண்ணி ஓகே ப்ரோ, டேரக்டா போயிடலாம். இது 32 இன்ச் கட்டுங்களா? என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும்? 32 இன்ச். ஓகே ஓகே, இது என்ன டிஃப்ரென்ஸ்னா, எனக்கு இதில் டிஃப்ரென்ஸ் சொன்னால் ஒரு என்கிட்ட இது ஒரு ஒரு வீடியோ டிவி மட்டும் இல்லை, இது மாதிரி ஒரு 6 மாடல் இருக்கு எங்கிட்ட. ஓகே, இது பேசிக்காக நம்ம இந்த ஹைவாவில் இம்போர்ட்டட் டிவிஸ் இதெல்லாம் இம்போர்ட்டட்ஸ் எல்லாமே வர்றது. இது ஹைவா பிராண்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது பண்ணும்போது ஐபிஎஸ் பேனல், ஒரு 20 வாட்ஸ் ஸ்பீக்கர், இது மாதிரி ஒரு ஆமாங்க. ஆக்சுவலாக ஒரு ஃபுல் ஹெச்டி டிவி, நாட் ஹெச்டி, இட்ஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் பேனலோடு. இதுலயே என்கிட்ட வேரியன்ட் காட்டணும்னா ஐபிஎஸ், நான் ஐபிஎஸ், வியூ, அது இன்னும் டிஸ்பிளேக்கு வேரியன்ட், அந்த மாதிரி என்னென்ன வேரியன்ட் கஸ்டமைசேஷன் இருக்குது. 1 GB ரேம், 2 GB ரேம், 512 ரேம், 4 GB ரேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு. இதுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க இந்த டிவி? இந்த டிவி ஒர்க்ல ஒரு 8000 கொடுத்தலாம் ப்ரோ. 32 இன்ச் 8000, இதுக்கு என்ன கொடுக்க போறீங்க? இந்த டிவி ஆக்சுவலா நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் 32 இன்ச் வந்து 8000 கொடுக்க போறோம். இதுல இருந்து எடுக்கும் போது உங்களுக்கு அந்த காம்போ சொன்ன கிச்சன் கேஜெட்ஸ், வாஷிங் மிஷின்ஸ் எல்லாமே இதுல எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. கிச்சன் கேஜெட்ஸ் இல்லைன்னா வாஷிங் மிஷின், இல்லைனா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் வாட்சஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் இல்லைனா ஹோம் தியேட்டர் ஸ்டெபிளைசர், இந்த மாதிரி எதுவும் எடுத்துக்கலாம். எது வேணா எடுத்துக்கலாம். வால் மவுண்ட், ஃபிட்டிங், உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட், உங்களுக்கு எது வேணும் காம்பி பண்ணி, உங்களுக்கு என்ன அமௌண்ட் அட்ஜஸ்ட் ஆகுதோ அந்த அமௌண்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் உங்களுக்கு ஒரு பொருள் எடுக்கணும்ல, உங்களுக்கு 5 பொருள் கூட நான் காம்ப்ளிமெண்ட் தந்துடுறேன். இதுக்கா? ஆமா, இந்த டிவி உங்களுக்கு ஆக்சுவலா வந்துட்டு இந்த இதுக்கு மேல ஸ்டார்டிங் பிரைஸ் 80,000, இதுக்கு மேல வர ஒவ்வொரு சைஸுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு பொருள் காம்ப்ளிமெண்ட் வந்துடும். நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்ன பொருள் சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு சொல்லி தெரியும். மேக்ஸிமம் ஹையர் எண்ட் ரேட்டே வந்துட்டு 10,500 தான் டிவி. 32 இன்ச் 10,000 ஹையர் எண்ட், ஆக்சுவலா பேசிக் ரேட்ல இருந்து 8,000 சொல்றேன். அதுலயே நான் ஸ்மார்ட் 7,000 தான் வரும். இது சரிங்களா? ஸ்மார்ட் வந்து 8,000 ஸ்டார்ட் ஆகுது, 10,500 முடியுது. உங்களுக்கு ஹையர் எண்ட் மாடல் அவ்வளோதான். ஓகே 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 பிரதர், இது 32. ஓகே, இது என்ன மாடல்? இது என்ன 32? இது நம்ம ஆக்சுவலாக ஒரு நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்க. நம்ம வந்துட்டு என்ன வெளியே ஒரு கம்பெனியில் கொடுத்து நம்மளோட டிஸ்பிளே போர்டு இது எல்லாமே வந்து நம்மளே தனியாக அசம்பிள் பண்ணுறோம். அசம்பிள் பண்ணி அவங்ககிட்டே பேசி எனக்கு என்ன ப்ராடக்ட் வேணும், என்ன தேவைப்படுது எல்லாமே அசம்பிள் பண்ணி அவங்ககிட்ட, ப்ளஸ் என்னோட அட்ரஸ்ஸு, லோகோ எல்லாமே, ஆக்சுவலாக மேனுஃபேக்சரிங் பண்ண டேட்டு, என்னோட கம்பெனி அட்ரஸ்ஸு, என்னோட ஜிஎஸ்டி ஃபுல்லாகவே இதில் வந்துடும். ப்ளஸ் பார் கோடு டிவிலேயும் வரும், பாக்ஸ்லேயும் வரும், எல்லா எல்லாமே நாங்கள் இன்க்ளூடிங் ஆகி வந்துடும். உங்களுக்கு வாரண்டிங்கிறப்ப வந்துட்டு இதுக்கு 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வரணும். ஓ, இந்த டிவிக்கு? இந்த டிவிக்கு. ஓ, நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க இந்த டிவிக்கு 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட், நாட் சர்வீஸ் வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட். ஓ, நீங்கள் 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டினா அப்போ அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக தான் நீங்கள் சொல்லுங்கள். கான்ஃபிடண்ட்டாக, ஏன்னா நான் இதில் இருக்கிற யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஸ்பேருமே வந்து நாங்களே கஸ்டமைஸ் பண்ணது. ஸோ அப்போ எனக்கு என்னோட ஸ்பேர்ஸோட குவாலிட்டி என்ன, இதோட கெப்பாசிட்டி என்ன எனக்கு தெரியும். ஸோ நான் கண்ணை மூடிட்டு கொடுப்பேன், 3 வருஷம் வாரண்டி. ஓகே, 32 இன்ச். ஓகே ப்ரோ, இது என்ன இன்ச்சு? இது 40 இன்ச் ப்ரோ. இப்போ எனக்கு இவர்கிட்ட ஒரு மேட்ரு ஒன்று இருக்கு, ரேட்டை மட்டும் கேட்டுக்கிட்டே வாங்கியதுக்கு அப்புறம் 40 இன்ச் ப்ரோ, இது சவுண்ட் பாரோட வருது, வித்தவுட் சவுண்ட் பார். இது என்ன ரேட் கொடுக்க போறீங்க இந்த 40 இன்ச் டிவி? 40 இன்ச் 40 இன்ச் டிவி ஆக்சுவலா ஒரு 13,000 கிலோ ப்ரோ, 13 ரூபா. 13 ரூபாய்க்கு 40 இன்ச் டிவி. இது என்ன மாடல் இது? இது அதுல ஃப்ரேம்லெஸ் வரும் ப்ரோ. ஃப்ரேம்லெஸ். ஓகே ஓகே, இங்க பாருங்க, இது ஃப்ரேம் உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த இடத்துல, இது ஃப்ரேம்லெஸ். ஓ, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இது வந்து 13 கொடுக்குறீங்க. இது இது ஆக்சுவலாக 14 வரும் ப்ரோ. 14, 1000 ரூபா அதிகம், 1000 ரூபா டிஃப்ரென்ஸ் வரும். இதுக்கு நான் அந்த வாஷிங் மிஷின் அந்த அந்த 5 பொருள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓ, அதுக்கு ஏதோ ஒரு பொருள் செலவு பண்ணிக்கலாம். இதுல நீங்க 5 பொருள் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு டிக்ஸ்டன்டான ஒரு காம்போஸ் இருக்கும், இதுக்கு ஒரு காம்போ இருக்கும். காம்போ ஆஃபர், காம்போ ஆஃபர். நான் இப்போ உங்ககிட்ட காம்போ ஆஃபர் சொன்னேன், என்னென்ன கொடுக்க போறாங்கன்னு அது தனியாக சொல்ல வரும்ல. நீங்க டேரெக்டாக இங்கே வரலாம், இல்லை கால் பண்ணி என்கொயரி பண்ணி என்னென்ன கொடுக்க போறாங்கன்னு கேட்டுக்கலாம். என்னென்ன தர்றீங்க, நீங்க எடுக்கிற டிவிக்கு எவ்வளோ கண்டிப்பாக ப்ரீமியம் பண்ண முடியுமோ அந்த டிவி கெப்பாசிட்டி ப்ரீமியம் தரும். ஆனால் உங்களுக்கு ஸ்டார்டிங் 32 இன்ச்லேயே நாங்கள் வாஷிங் மிஷின், வாஷிங் மிஷின் எதுனா எடுத்துக்கலாங்க. வாஷிங் மிஷின் இருக்கு, இருக்கு. ஓகே, இது வந்து 13, இது 14 கொடுக்குறீங்க இல்ல ப்ரோ? எனக்கு கொஞ்சம் பெருசா வேணும் ப்ரோ, கொஞ்சம் ஸ்னாப் ஒரு 43 போயிக்கலாங்களா? 43. ஓகே, ஓ, இந்த ரெண்டு பக்கத்துல வெச்சிருக்கோம். 43 பக்கத்துல வெச்சிருக்கோம். ஃப்ரேம்லெஸ், இதுவும் ஃப்ரேம்லெஸ். நீங்க 43 போறோம், எல்லாமே பிரஷ்லெஸ்ல வரும். ஓகே, எல்லா என்ன கான்செப்ட்னா, ஒரு குவாலிட்டி, பிக்சர் குவாலிட்டி, 4K, non-4K எல்லாமே இதுல ஸ்டார்ட் ஆகும். நல்லா இருக்குது. ஓகே, non-4K க்கு 4K இருக்கு, உங்களுக்கு டால்பி அட்மோஸ் சவுண்டோட இருக்கு, வெப் ஓஎஸ் இருக்கு. இதுல ஆக்சுவலா என்கிட்ட இதுல ஒரு 6 வேரியன்ட் இருக்கு. 6 வேரியன்ட். ஸ்டார்டிங் எவ்வளவு வரது கொடுக்குறீங்க இந்த 43 இன்ச் ப்ரோ? 1000 டிஃபரன்ஸ்ல கொடுத்தலாம் ப்ரோ. 15 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 5 ரூபாய்க்கு 43, அது 14 ரூபாய்க்கு ஃப்ரேம்லெஸ், 40 ஃப்ரேம் இல்லாத 13. இது 5 ரூபாய்க்கு 43 இன்ச் ஃப்ரேம்லெஸ். இது என்ன ப்ரோ? ஆக்சுவலாக இதுலேயே ரொம்ப ஹையர் எண்டு. இதில் ஹையர் எண்ட் மாடலில் வந்துட்டு 4K இப்போ இருக்கல என்னென்ன அப்டேட்ஸுக்கு எல்லா அப்டேட்டும் வந்துடும். வந்துடும் என்கிட்ட ஆக்சுவலாக இது 15,000 வருது ஆக்சுவலாக.
இந்த அஞ்சு கேட்டகரிக்கு எனக்கு 1000 டிஃபரெண்ட். இந்த அஞ்சு கேட்டகரியில் அஞ்சு இது வந்துடும், அஞ்சு வந்துடும். ஸோ நம்ம வந்து 15,000 43 inch கொடுக்குறோம். 43 இதுக்கு நம்ம அந்த அஞ்சு பொருள் எடுத்து, அஞ்சு பொருள் நீங்கள் இந்த இதுக்கு மேலே இருக்கிற எல்லா சைஸ்க்கும் கம்பல்சரியும் வாரண்டி எப்படி ப்ரோ கொடுக்குறீங்க? வாரண்டி கம்பல் இதான் ப்ரோ, நம்ம இதில் எடுத்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக எங்களோட ஓன் இதில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. 3 இயர்ஸ் கம்ப்ளீட் உங்களோட ஓன் பிராண்ட் எடுத்துட்டு, ஓன் பிராண்ட் எடுத்து இம்போர்ட் எடுத்தால் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 இயர் சர்வீஸ் வாரண்டி, லைஃப் டைம் பண்ணி கொடுத்துடலாம். சர்வீஸ் பண்ணி அது எப்படி காஸ்ட் எப்படி இருக்கும் சர்வீஸ்? சர்வீஸ் காஸ்ட்னா நீங்கள் ஆக்சுவலாக எங்கள் 2 இயர்ஸ் கூட எங்களுக்கு ஸ்பேர் கூட பெருசாக அமௌண்ட் வராது, ஏன்னா நான் எங்கிட்ட யூஸ்ட் ஸ்பேர்ஸ் என்ன அதை போட்டு பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இல்லை எனக்கு ஸ்பேர்ஸ் தனியாக தான் பை பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் கொடுக்க மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து டிவி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிவியே நீங்கள் கொலாப்ஸ் ஆனால் கூட ஒரு மேக்ஸிமம் ஒரு 2-3 kg நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இது இதோட பெருசாக ப்ரோ, இது இதோட பெருசு 50 ப்ரோ. இது பார்க்கறதுக்கு செமளவுக்காக இருக்க மாட்டேருக்கு டிவியே. 50 inch ப்ரோ ப்ளஸ் சவுண்ட் பாரோட வர மாடல் இது. இது இது ஓகே, 15 செமையா இருக்குங்க. இது சவுண்ட் பாரோட வரும், உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவா இருக்கும். ஓகே, சோ இது மேக்ஸா நீங்க லுக்குங்க. இது பேசிக் வேரியன்ட். ஓகே, ஆக்சுவலா இது ஹையரெண்ட். ஓகே, இது பேசிக் வேரியன்ட்ல இது ஒரு 4 options இருக்கு. ஏன்னா பெரிய சைஸ் போகும் ஓஎஸ் எங்களுக்கு ஒண்ணு சின்ன க்ளவுட் ஓஎஸ் வரும், வெப் ஓஎஸ் வருது, நார்மல் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஓஎஸ் இது மாதிரி ஓஎஸ் எங்களுக்கு ரொம்ப மல்டிபிள் ஓஎஸ் வந்துருக்கு. அந்த மல்டிபிள் ஓஎஸ் வரும்போது ஒவ்வொரு ஓஎஸ்க்கு வந்துட்டு ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் வச்சு சேஞ்சஸ் ஆகும். ப்ளஸ் ஒவ்வொரு கிளாரிட்டி சேஞ்ச் ஆகும், உள்ளுக்குள்ள யூஸ் பண்ற ஸ்பீக்கர்களும் சேஞ்ச் ஆகும். ஸோ அது சவுண்ட் பார் இருக்கு, நான் சவுண்ட் பார் இல்லாமல் நார்மல் ஸ்பீக்கர் இருக்கு, டால்பி ஸ்பீக்கர் இருக்கு. ஸோ அதுக்கு டால்பி ஸ்பீக்கர் வச்சா போர்ட்லயே நம்ம கரெக்ஷன் பண்ணணும். இது என்ன போர்டு யூஸ் பண்ணிருக்கா சொன்னீங்களா? ஒரு போர்டு, இந்த போர்டு தான் எல்ஜி போர்டு சொன்னீங்க. எல்ஜி ஒரு டிஸ்பிளேட எல்ஜி டிஸ்பிளே ஸோ உங்களுக்கே தெரியும் டிஸ்பிளே மேனுஃபேக்சர் எல்ஜி அப்படிங்கும் போது அவங்களோட தரம் எப்பவுமே ஒரு மாதிரி இருக்கும். எவ்வளவு கொடுக்குறீங்க இது? ஆக்சுவலா வந்துட்டு உங்களுக்கு ஒரு 33 கொடுக்கலாங்க. 33 ஹையரெண்ட் மாடல் இருக்கு, ஹையரெண்ட் மாடல். ஏன்னா பேசிக் வந்து ஒரு 28 எங்களால் கொடுக்க முடியும். 55 inch 28 இது ப்ளஸ் இது என்ன 22 கொடுத்துடலாம். 22,000 கொடுக்கலாம். 22,000 இருக்கு, ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த வேரியன்ட் போட்டு வரும், சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆயிரும். 55 inch ஆமாங்க. இதுவே வீட்டுக்கு ரொம்ப பெருசா இருக்கும் ப்ரோ. இதுக்கு ஆஃபர் இருக்கு ப்ரோ, எல்லா ஆஃபரும் உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி வந்துரும். ப்ளஸ் ஹோம் தியேட்டர் ஸ்டெபிலைசர் உங்களுக்கு டோர் டெலிவரி ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். அதெல்லாம் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறீங்க? அது இல்லாம ஃப்ரீங்க, அதெல்லாம் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். ஓ சூப்பர் ப்ரோ, யாருமே பண்ணாத விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டீங்க. ஓகே, இது ஓகே பிரதர், இது ரெண்டும் ஓகே. எங்க வீடு பெருசு பிரதர், ஹாலே பெருசு பிரதர், பெரிய டிவி வேணும். பின்னாடியே 43 65 inch வித் அந்த ஆஃபர்ஸ், வாஷிங் மிஷின் எல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் அஞ்சு பொருள். இப்போ டெலிவரியில் எப்படி போகுது? வாரண்டி டெலிவரி எல்லாமே டெலிவரி வாரண்டி எப்படி கொடுக்குறீங்க? வாரண்டி அதான் நம்ம நார்மல் வாண்டி எக்ஸ்ட்ரா 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாண்டி மற்ற சர்வீஸ் வாண்டி காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருவோம். ஓகே, ப்ளஸ் இது என்ன நம்ம எப்போஸ் நம்ம இது பண்ணுறது இல்லாமல் கரெக்டாக இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே இப்போ எல்லாருமே இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. கேட்டால் நம்ம ஓன் பிராண்ட் நம்ம எல்ஜி டேட்டா பை பண்ணுறோம், எல்ஜி அப்படி டேட்டா கொடுக்குற மாதிரி தான் எதுவும் பண்ண முடியும். அவங்க இந்த ரேட் கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக எல்ஜியோட இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh rupees சம்திங் தான் இருக்கு இந்த ரேட். ஓகே ஓகே, ஸோ அப்படிங்கிற கொடுக்க முடியாது. சிஸ்டர் அவங்ககிட்ட ஒரு பே பண்ணி சாஃப்ட்வேருக்கு மட்டும் வந்துட்டு ஒரு இது வாங்கலாம். எல்ஜி கிட்டே வேண்டியதில்ல, சும்மா யார்கிட்ட வேணாலும் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு 300-500 அந்த ரேஞ்சில் தான் சாஃப்ட்வேர் வருது. சாஃப்ட்வேர் வந்தால் நம்மளோட நேம் என்ன வேணுமோ அதில் போட்டுக்கலாம். ஓ அப்படியா? ஸோ நம்ம இப்போ மல்டி பிளான் பண்ணுறதுனால நாங்கள் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல. அந்த உங்களை நம்ம இப்படி பண்ணி நம்ம இது பண்ணி தான் என்னோட ஒன்று நான் எல்ஜிட்டு வாங்குறேன் இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஓப்பனாக இருக்கிறத அப்படியே இருக்கிறத அப்படியே சொல்ல, நம்ம ஒரு 500 எக்ஸ்ட்ரா போட்டு கஸ்டமர் கிட்ட வந்துட்டு நான் 5000 எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு இல்லை, இதான் ஃபேக்ட், இதான் இதுன்ற என்னோட டிவிக்கு இந்த மாதிரி லோகோ போகிற டிவிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா ஓகே, நான் நான் டூப்ளிகேட்னு அதை ஒத்துக்கிறேன். நீங்கள் பண்ணுறதுக்கு நான் பண்ணுறதுக்கு டூப்ளிகேட்னு ஒத்துக்குவேன். பட் இதில் நான் என்னென்ன டிஃப்ரென்ஸ், ஒரு டிஃப்ரென்ஸ் வராது. லைசன்ஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிறாங்க, லைசன்ஸ் அத்தாரிட்டி நம்ம வீட்டில் வச்சு டிவிக்கு நம்ம எதுக்கு வாங்கணுன்ட்டு இல்லை. ஒரு லோகோ போடுற சின்ன ஒரு விஷயத்துக்கு வேண்டி நம்ம வந்து இது நம்மளோட ஒரிஜினல் இல்லை டூப்ளிகேட் அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு ஆப்ஷன் சேஞ்ச் ஆகுதா, ஒரு வாரண்டி கிளைம் சேஞ்ச் ஆகுதா, ஏதாவது ஒன்று நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஓகே இந்த ஃபைன் சொல்லி போட்டு நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். ஓகே, இவ்வளோ கான்ஃபிடண்டாக அரேஞ்ச் பண்ண ஓகே ப்ரோ. 65 ஓகே, 86 இப்போ ரேட் சொல்லுங்க ப்ரோ. 86 பார்த்தா ப்ரோ நம்ம கிட்ட யாழ எல்லாருமே என்னன்னா, ஏன்னா அவ்வளோ வீட்டுக்கு வெளியே போயிருவியா? வா வா நீ வா. ஆக்சுவலாக 75 இருக்கு, 86 முன்னாடி. 75 வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு 75,000 கொடுத்தலாம் ப்ரோ. 75,000 இதுக்கு ஒரு 75 கொடுத்துடலாம். அதுக்கு நம்ம இன்னும் சில ஆஃபர்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம், பெரிய பெரிய ஆஃபர்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. நல்ல ஒரு சாட்டி நீங்க ஆக்சுவலாக இங்கே வந்து பை பண்ணிட்டு வெளியே போனீங்கன்னா ஒரு பக்கா சாட்டிஸ்ஃபைடா வெளியே போற மாதிரி உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். 86 ப்ரோ, 86 அதான் ப்ரோ மெயின். எல்லாம் 86 சொல்லுவாங்க, பட் சார் ஆர்டர் போடுங்க எடுத்து தரேன் சொல்லுவாங்க. நான் எப்பவுமே ஸ்டாக் வச்சிருப்பேன். அதை இப்போ நம்ம கூட பார்க்க தான் போற இடத்துல எப்பவுமே ஸ்டாக் வச்சிருப்பேன். நீங்க அங்கே ஆர்டர் போட வேணா, நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு 86 அடுத்த செகண்ட் உங்களுக்கு எடுத்து வீட்டுக்கு. எவ்வளவு கொடுப்பீங்க? அது 8 தான் ப்ரோ. அது என்ன ஒரு
மார்க்கெட் சேஞ்ச் ஆகிட்டே இது 120 கொடுக்கலாம் ப்ரோ. ஆக்சுவலாக எவ்வளோ ரேட் வெளில கொடுத்துருக்காங்க இப்போ? பாருங்க இதெல்லாம் 5,000, 20,000, 22,000 இந்த மாதிரி 40,000 65 இன்ச்சு. ஸோ எனக்கு இப்போ எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களா என் சப்ஸ்கிரைபருக்கு? அதே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் ப்ரோ. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்ஷன்ஸ் நான் காட்ட முடியும் கண்டிப்பாக. இல்லையா 360 டிகிரி வியூ இருக்கு, விஆர் வியூவில் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்குறீங்கன்னா சுற்றி இப்படி பார்க்க முடியும்னால அந்த மாதிரி 360 டிகிரியில் இருக்குது, மேக் ஸ்க்ரீன் எல்லாமே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவியில் எங்கிட்ட ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நான் இப்போ வீடியோவில் கன்வியூ பண்ண ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு 4 hours ஒரு படம் எடுக்கிற மாதிரி படம் இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட் மூலம் எங்கள்கிட்ட வாங்க, பேசுங்க, டெலிகாலர்ஸ்ட்டு பேசுங்க. பேசிட்டு நீங்கள் ஒரு கொப்பின் எடுங்க, நான் ஒரு 4 கடைக்கு போகிறீங்க, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நம்மகிட்ட வந்து லிஸ்ட்டாக ஒரு டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஒரு ரேட் கேளுங்க. கேட்டு உங்களுக்கு அது கன்வீனியன்ட்டாக இருந்தாலோ இல்லை எங்களோட பர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் எடுங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்லேயே வந்துட்டு என்ன உங்கள் கூட நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஏன்னா நீங்கள் டிவி எடுத்துட்டீங்க முடிஞ்சிச்சு, நீங்கள் ஓகே நம்மளுக்கு கஸ்டமர் வச்சு அப்படிங்கல, நம்ம கன்யூஸாக வந்துட்டு உங்களுக்கு சர்வீஸாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இதுக்காக இதாக சரி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுவோம். உங்களுக்கு கடைசி வரைக்கும் வருவீங்க, கடைசி வரைக்கும் கூட ட்ராவல் பண்ணுவோம். உங்களுக்கு என்னென்ன கம்மினாலும் உங்களுக்கு அப்பப்போ கிளியர் பண்ணி கொடுத்துருவோம், அதில் எந்த ஒரு இது இருக்காது. ஸோ அதே மாதிரி என்னன்னா நம்ம ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு 100 feet ஆகுதுன்னு பார்த்தா நம்மளுக்கு ஆக்சுவலாக ஒரு 6-7 கடை வச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப நாங்கள் இந்த பிஸ்னஸ் அடைய எக்யூப்மெண்ட்லாம் போகிறத அந்த இது மாதிரி இருக்காது. நம்ம பெருசாக ஹோல்சேல் பண்ணுறோம், தமிழ்நாடு ஃபுல்லாகவே மேக்ஸிமம் நம்ம தான் சப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இதோட ட்ரஸ்ட் கிடைக்கும், நீங்கள் வந்து இப்போ நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை ஜஸ்ட் நீங்கள் ஒரு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்பிளேஷன் எல்லாமே கொடுத்துருங்க. ஓகே, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முடியலை இன்னும், அடுத்து குடோனோட வீடியோ அடுத்து வரும். ஓகே ப்ரோ, வருவாங்க, நல்லது பண்ணி கொடுங்க ப்ரோ, பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. பாய், தேங்க்ஸ் பிரதர். ஆனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அடுத்து குடோனுக்கு போகலாம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து உங்களுக்கு குடோன்ஸ் எல்லாம் காட்டினதில்லை. ஸோ அண்ணா வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு, இந்த இடம் வந்து எல்லாத்துக்கும் வரத்துக்கான இது கிடையாது. அவங்க குடோனாக தனியாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. உள்ள எவ்வளோ டிவின்னு நினைக்கிறீங்க, உங்களுக்காக 85 inch டிவி எடுத்து வைக்க சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே போயிடலாம், உள்ள போய் பார்க்கலாம். இது என்ன ரூம்ல இருக்குன்னா சர்வீஸ் பண்றதுக்கு உள்ள போங்க, அப்படியே அப்படியே பாருங்க, அப்படின்னா வரலாம். அப்பா எத்தனை டிவி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ எத்தனை எந்த இன்ச் வரைக்கும் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்கும் முறைக்கெல்லாம்? 86 inch எப்படின்னா 7 inch எல்லாமே எல்லாத்துலேயும் மினிமம் வந்துட்டு நம்ம ஒரு 100 piece மினிமம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். 100 piece மினிமம் மெயின்டைன் பண்ணுறது 100 piece இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு கட்டு இறங்க வந்து லோடு அப்படியே இறங்கி மாற்றி விட்டுருப்போம். ஓகே, 100 piece எப்பவுமே இருக்கும், அது லாக்கில் இதுக்கெல்லாம் இது பண்ணுற மாதிரி 100 piece எப்பவுமே இருக்கும், எப்போ வந்து கன்ஃபார்ம் இருக்கும். ஓகே ஓகே, சூப்பர். ஸோ வாங்க, நம்ம அந்த 85 inch பிரிச்சுட்டு இருக்காங்க, அதை பார்த்தலாம். 85, 65, 75 100 piece 75 எனக்கு 10 piece போகுது. எனக்கு ஆக்சுவலாக மந்த்லி எனக்கு 1 piece 2 piece போகும். ஓகே, ஸோ அப்படின்னா எனக்கு மந்த்லி ஆக்சுவலாக 10-15 கண்டினியூ இப்போ வந்துட்டுனால எனக்கு தேவைப்படுறப்ப என்ன எடுத்துக்கிற மாதிரி அதனால 10 piece மட்டும் தான் ரெடிமேட் பண்ணணும். எனக்கு லாஸ்ட் வயசும் பெரிய பட்ஜெட் இல்லையா, அதனால பாருங்க, நீங்களும் பாருங்க, இருந்தாலும் கூட நீங்க சொல்லுங்க. இல்ல குடோன் வச்சுக்கோங்க, மேட்டர் இல்ல, இதுல என்ன ரேட்ல குடுறோம், எவ்வளவு கம்ஃபர்டபுளா குடுறோம், எப்படி சர்வீஸ் எல்லாம் பண்ணிக்கிறோம், சர்வீஸ் எல்லாம் பாத்துக்கோங்க, சென்டர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் பண்றோம், பாருங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ.